இலங்கையுடனான ஒரு நாள் தொடர் குறித்து பேச செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் ரோஹித் சர்மா இனி T20 கிரிக்கெட்ல சீனியர்கள் விளையாட மாட்டாங்களா என்கிற கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்னைக்கு தொடங்குது. ஃபர்ஸ்ட் போட்டி கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய மைதானத்துல மதியம் 1:30 தொடங்க இருக்கு. T20 தொடரை ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்தியன் டீம் வின் பண்ண நிலையில ஒருநாள் கிரிக்கெட்டுக்கு கேப்டன் ரோஹித் சர்மா மறுபடியும் டீமுக்கு வந்திருக்காரு. இதே போல விராட் கோலி, முகமது ஷமி போன்ற சீனியர் வீரர்களும் டீமுக்குள்ள வந்திருக்காங்க. 2024 T20 உலகக்கோப்பையை மனசுல வச்சு இனி T20 டீம்ல இளம் வீரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கப்படும் என்கிற தகவல்கள் வெளியாச்சு. அது கேட்டார் போலவே விராட் கோலி, ரோஹித் சர்மா, முகமது ஷமி போன்ற சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது. இவங்க இனி T20 கிரிக்கெட்டுக்கு வரமாட்டாங்கன்னு ரசிகர்கள் குழப்பத்துல ஆழ்ந்து போனாங்க. இந்த நிலையில தான் இது குறித்து கேப்டன் ரோஹித் சர்மா இப்ப விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீரரால எல்லா போட்டிகளிலும் விளையாட முடியாது. 3 வடிவ கிரிக்கெட்லயும் அடுத்தடுத்து எப்படி விளையாட முடியும், வீரர்களுக்கும் ஓய்வு தேவை, அவ்வளவுதான். அதுக்காக இனி T20 கிரிக்கெட்ல விளையாட மாட்டேன் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. அடுத்து நியூசிலாந்து டீமுக்கு எதிரான T20 தொடர் இருக்கு, அதன் பின்னால் IPL மற்ற T20 தொடர்களும் உள்ளன, அதுல பாத்துக்கலாம். ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன், கண்டிப்பா எல்லா வடிவ கிரிக்கெட்லயும் நான் தொடர்ந்து விளையாடுவேன். ஒரு வீரர் ஓய்வுல இருந்தா அவங்க ஓய்வு பெற்று விட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாதுன்னு ரோஹித் சர்மா சொல்லி இருக்காரு. தொடர்ந்து பேசிய ரோஹித் சர்மா ஓபனிங் இடத்துல சுப்மன் கில் மற்றும் இஷான் கிஷான் ரெண்டு பேர்ல யார் களமிறங்குவாங்கிற கேள்விக்கும் பதில் கொடுத்தாரு. அதுல சுப்மன் கில்க்கு வாய்ப்பு கொடுக்கத்தான் நாங்க யோசனை பண்ணிட்டு வரோம், பெரும்பாலும் அவர் தான் ஓபனிங் பேட்ஸ்மனா களமிறங்குவாருன்னு ரோஹித் சர்மா சொல்லி இருக்காரு.